ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்கா பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 319 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் அதாவது 30 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பிளான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G வந்து கிடைக்காது. ஸோ இதை அன்லிமிட்டெட் 5G கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏன் கிடைக்காது அப்படின்ற ரீசனாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தோம்னா, இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வந்து பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் நீங்கள் அன்லிமிட்டெட் 5G யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2GB அண்ட் 2GB அபோ இருக்கக்கூடிய பிளானை தான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு கீழே 1GB இல்லை 1.5GB நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து 5G அப்கிரேட் பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5G அப்கிரேட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 51 ரூபீஸ்க்கும் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3GBக்கு வந்து தருவாங்க, 5G டேட்டா அன்லிமிட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் பிளான் என்ன அமௌண்ட்டோ அதாவது 2GB அண்ட் 2GB அபோவ் பிளான் என்ன அமௌண்ட்டோ ஸோ அதே தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இப்போ இதை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த அன்லிமிட்டெட் அப்கிரேட் பிளானை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G வந்து கிடைக்கும். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து வெப்சைட் இல்லை ஆப்பில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்க பிளானாகவே வந்து ஃபஸ்ட்டாகவே ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5G அப்கிரேட் பிளான் போடுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் போடும்போதே ஆக்டிவ் பிளானாக 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளானாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டு. ஸோ இது நீங்கள் ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளான் ப்ரைஸ்க்கு நியராக வந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் போடும்போதே ஆக்டிவ் பிளானாகவே எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.